வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், கெமிஸ்ட்ரியும் கிறிஸ்மஸ் ட்ரீம் சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கெமிக்கல் பாட்டில்ஸ்லாம் வச்சு கெமிஸ்ட்ரி CHEMISTREன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கெமிஸ்ட்ரிக்கும் ட்ரீக்கும் என்னங்க, ஏன் ரிலேட் பண்ணுறோம், எதுக்காக ரிலேட் பண்ணுறோம்? ட்ரீன்றது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அது ஏன் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் அந்த மாதிரி நேம் வச்சாங்க? யோசித்து பார்க்கலாமா, ஒரு நிமிஷம் யோசிக்கலாமா? ஃபிசிக்ஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது, நிறைய சயின்ஸ் பிரான்ச்சஸ் இருக்குது, அது ஏன் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ட்ரீன் கடைசியில் முடியுது? நம்ம யோசிக்கலாமா, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கார்பனைல் காம்பவுண்டு நம்ம படிப்போம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அந்த கார்பனோட வந்து முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டின்றது, கார்பன் வந்து செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டின்னு பேர். கார்பனோட வேலன்சி வந்து 4, அதோட அட்டாமிக் நம்பர் 6, மாலிகுலர் மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 12. இப்போ கார்பனோட வேலன்சி 4 இருக்கிறதுனால அந்த கார்பன் என்ன பண்ணுன்னா, C4 ப்ளஸ்ஸும் மாறாது அண்ட் C4 மைனஸும் வராது. அப்போ செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அப்போ அந்த செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டியில் நம்ம கார்பன் பொறுத்த வரைக்கும் அல்கீன்ஸ், அல்கைன்ஸ், அல்கைன்ஸ்னு பிரிக்கலாம். அப்போ செயின் ஸ்ட்ரக்சர், பிரான்ச் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ரிங் ஸ்ட்ரக்சர்னு பிரிக்கலாம். அந்த பிரான்ச் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரீ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸாக எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ஃபார்ம் பண்ணலாம். அதனால தான் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு ட்ரீக்கும் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்து அந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய பேர் அது பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். மற்ற பிரான்ச் ஆஃப் சயின்ஸை விட கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதையும் நம்ம ட்ரீன்னு முடிக்கிறோம் அப்படின்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி கார்பன் வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான காம்பவுண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா கார்பனோட வேலன்சி 4 இருக்குது, சிலிக்கனோட வேலன்சி 4 இருக்குது, ஜெர்மானியமுக்கு 4 இருக்குது. அப்படின்றப்ப செல்ஃப் லிங்கிங் காம்பவுண்ட்ஸ்னு பேர். இதுக்கு கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லலாம், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கார்பன் வந்து தன்னோட 4 எலக்ட்ரான்ஸை நெய்பரிங் கார்பனோட ஷேர் பண்ணும், அல்லது நெய்பரிங் ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணும், அல்லது ஆக்சிஜனோட ஷேர் பண்ணும், அல்லது ஹாலஜன் குரூப் 17th குரூப் இருக்குது அதோட ஷேர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு லிங்கிங் வரதுனால தான் கார்பன் பொறுத்த வரைக்கும் நம்ம செயின் ஸ்ட்ரக்சராக, பிரான்ச் ஸ்ட்ரக்சராக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதனால் கூட அது என்ன பண்ணிருக்கலாம், கார்பன் அந்த ட்ரீ ஃபார்ம் பண்ணுறதுனால கூட கெமிஸ்ட்ரின்னு சொல்லி வச்சுருக்கலாம். இதுதான் என்னோட சிந்தனை இன்றைக்கி. உங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.